ஓகே விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்க நம்ம தமிழாளி நாளிச்சு நாள். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், பேடிஎம் இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. ஆமாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேடிஎம்மோட சர்வீஸ் ஏஜென்ட்டோட ஐடி கார்டு தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ பேடிஎம்க்கு சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கான ஐடி கார்டு வருமா வராதா, எப்போ கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எப்படி வாங்குறது, நிறைய டீட்டில் கேட்டிருந்தீங்களே, அதுக்கான முழு விளக்கமும் தகவல் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்ஏ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிஎஸ்ஏ வாட் மீன் பிஎஸ்ஏ? பிஎஸ்ஏனா பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட், அதுதான் பிஎஸ்ஏன்னு சொல்லியிருக்காங்க. பேடிஎம் வந்து நிறைய சர்வீஸ் ஏஜென்ட்டை நியமிச்சிருக்காங்க, அவங்களாம் நியமிக்கல, நம்மளாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 1000 ரூபாய் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டு தரா சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த கிட்டில் என்னன்னு வரதான் சன் பேக்கு, அப்புறம் லேண்ட்யார்ட் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஆர் ஸ்டிக்கர், 50 ஆளின் 1 கியூஆர், எம்ஹெச்டி ஸ்டிக்கரு, பேடிஎம் அக்செப்டட் ஸ்டிக்கர், அது போல் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அது அப்புறம் ஒரு பென்னு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுதான் அன்பாக்சிங் எல்லாமே போட்டிருந்தோம் தமிழில். ஒரு மாஸ்திரியாக அந்த பிஎஸ்ஏ பற்றின அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு வந்த ஒரு சேனல் நம்ம சேனல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இனிமேல் ஃபியூச்சரில் அவர்கள் எல்லா அப்டேட்டும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சுயராக சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பேடிஎம்னா என்ன போட்டிருந்தோம், பேடிஎம் பிஎஸ்ஏனா என்ன, எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்காக எங்கள் டீம் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் பண்ணோம். நமக்குள்ளே நிறைய பிஎஸ்ஏ ஜாயின் பண்ணாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேருந்து அந்த கிட்டோட அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தா கூட தமிழில் நம்ம ஃபஸ்ட் நிறைய அன்பாக்சிங் போட்டிருந்தோம். தமிழ்லேயே நிறைய சிறப்பான வீடியோக்கள் கொடுத்து நம்ம தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? பேடிஎம் கிட் அன்பாக்சிங் போட்டிருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேடிஎமோட பேக் அன்பாக்சிங் போட்டிருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக பேடிஎமோட ஐடி கார்டு வந்திருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டனா பேடிஎமோட அந்த கார்டு, அதாவது ஐடி கார்டு, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த ஐடி கார்டு என்ன, நம்ம கழுத்தில் போகிறமா, டேக் வந்திருக்கா, இல்லை எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்மால் ஐடி கார்டு வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு காட்டினால அதே தான் காட்டினேன் லாஸ்ட் லைன்லேயும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா லஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி வந்திருக்கு. அதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்குது, லேசாக ஏதோ கடமைக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும், அதுதான் உண்மையும் கூட. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கியூஆர் கொடுத்துருக்காங்க, அந்த கியூஆரை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஜஸ்ட்டு பேடிஎம்மாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம்மாக ஓப்பன் பண்ணிட்டு இந்த கார்டை நீங்கள் பின்னாடி பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம்லேருந்து ரிசீவ் ஆன என்னோட கார்டு. இதோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கொடுத்துருக்காங்க. அந்த கியூஆரை நீங்கள் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பேடிஎம் ஆப்பில் ஸ்கேன் அண்ட் பே இருக்குங்களா, பே நவ் அப்படிங்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணி அதை கேட்குற டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கியூஆர் அந்த கோடை மற்றவங்க ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் ஒரு பேடிஎம் பிஎஸ்ஏ அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, இதுக்கு பார்த்தா டேக் கழுத்தில் போகிற டேக் அப்படிங்கிறதுல சும்மா பையில் வச்சுட்டு போக வேண்டியா. ஓகேவா? நீங்கள் பாட்டு திடீர்னு போய் ஒரு கடையில் போயிட்டு நான் இந்த மாதிரி ஆன்போர்ட் பண்ணுறேன் கடையில் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் நம்ப மாட்டாங்களே. அப்போ தூக்கி காட்டுங்க, ஓகேவா, இது போல் நான் வந்து பேடிஎம்ல பிஎஸ்ஏவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேடிஎம்மோட பிஎஸ்ஏ கார்டு என்ன, இது எப்படி பயன்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி. பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நமக்கு 3 செட் ஆஃப் இது ரிசீவ் ஆகிருக்கு. இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டும் கிடச்சா இன்னும் கெத்தாக போட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக மட்டும் இல்லாமல் ஓவரால் பிஎஸ்ஆவாக இருக்கிற எல்லாரோட கருத்தும் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒரு பிஎஸ்ஆவாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டிமாண்ட் அந்த பேடிஎம்மோட டிஷர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அதில் மற்றவங்க தம்ஸ் அப் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? இது போல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பிஎஸ்ஏ பற்றின அப்டேட் நான் கொடுத்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நான் மெனிங்கில் இருக்க போடாமல் இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் வேணும் அப்படிங்கிற நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணால் தான் நான் போட முடியும், இல்லைனா சும்மா வெறுமனே போட்டு வேஸ்ட்டாக போயிருமில்ல. ஓகேவா? நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிஎஸ்ஏ பற்றின நிறைய அப்டேட் நம்ம சேனலில் கொடுக்குறதுக்காக நான் என்னோட டீம் வெயிட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் டீம் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுத்துட்டு வரோம். மல்டி ரீசார்ஜ் நெட்ஒர்க் கொடுத்துட்டு வரோம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் சர்வீஸ் ஸ்பைஸ் மினியோட கொடுத்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு ஏஜென்சி தமிழ்நாடு முழுக்க ஓவரால் தமிழ்நாடு நாங்கள் பண்ணி கொடுத்து வரோம். மேலும் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியான்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு எங்கே உங்களுக்கு நீட் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் டீமும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பேசணும், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்குது, எத்தனை பேர் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும். கண்டிப்பாக பண்ணுங்கள்.